வேளாண் துணைத் தொழில்களில் ஒன்றான கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு குறைந்த முதலீடு மற்றும் குறைந்த நாட்களில் உயர் வருவாய் ஈட்டி வருகின்றனர் அதிலும் புறக்கடை முறையில் பகல் முழுவதும் திறந்த வெளியில் தேட செய்வதால் தீவன செலவை குறைத்து நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர் அந்த வகையில் புறக்கடை முறையில் கோழி வளர்த்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் வீலநேரி கிராம வேளாண்மையாளர் எஸ் அனார்கணி அவர்கள் தரும் செய்திகள் நாங்கள் வந்து ஆடு மாடு கோழி இதில் வளர்க்குறதுல எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி நாங்கள் வந்து வெளிநாடு எல்லாம் போயிட்டு வந்து சரியான வேலை இல்லாத காரணத்தால் கொரோனா பாதிப்புனால திரும்ப ஊருக்கு வந்து சரி நம்மளே ஊரில் ஏதாவது சொந்தமாக சுயமாக ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஆடு மாடு கோழி இது வளர்க்குறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறோம் ஆடு மாடு கோழி எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு தெரியாது சரி இது என்ன பண்ணுவோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து கேவிகே மூலிமா ஒரு கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறது அந்த மாதிரி நம்ம அவங்கள டிப்ஸு கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம அந்த அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்களும் கேவி கேட்க போனோம் அவங்க வந்து எங்களுக்கு கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது இந்த ஆட்டுக்கு என்ன சீக்கு வரும் மாட்டுக்கு என்ன சீக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பருவத்தில் அந்தந்த இது எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு நிறையா டிப்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுத்தாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றோம் அப்படியே அது வந்து அதனால் வந்து எங்களுக்கு கோழிக்கு சீக்கு வர்றது ஆடு மாட்டுக்கு சீக்கு வர்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நாங்கள் கரெக்டாக அதை அந்தந்த பக்குவத்தில் பார்த்து கரெக்டாக ஊசி இந்த இதெல்லாம் போடுறதுனால எங்களுக்கு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கோழிக்கோ எந்த சீக்கும் வர்றதில்ல நாங்கள் வந்து அதே மாதிரி எங்களுக்கு கோழி வளர்த்து முட்டை போட்டோன்னே நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் வெளியில் யாருக்கும் விற்கிறது இல்லை நாங்களே அடை வச்சு நாங்களே அதை வந்து இங்கேயே என்ன அதிகமாக செஞ்சு நாங்கள் கோழி பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் விற்க ஆரம்பிப்போம் கோழி வந்து நல்ல விலை இங்கேயே வந்து எடுத்துக்கிறதுனால நாங்கள் வந்து இங்கே வீட்டிலே சொந்தமாக இங்கே தோளத்துலேயே வச்சு நாங்கள் வந்து வந்து எடுத்து போயிடுவாங்க அதனால் எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நாங்கள் வந்து ஆடு வந்து சின்ன குட்டியாக தான் நாங்கள் ஸ்டா ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு வந்து வருமானம் இல்லாததுனால ஒரு ஆடு அந்த மாதிரி கொஞ்சமாக தான் வாங்கி நாங்கள் வந்து சேர்த்தோம் இப்போ வந்து எங்களுக்கு ஆடெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக நிறையா இருக்குது அது குட்டி போட்டு குட்டி போட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போடுது ஆடு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போடும்போது அந்த நாங்கள் குட்டி ஆறு மாதத்தில் மறுபடியும் பெருசாகிடுது நாங்கள் வந்து யார்ட்டையும் வெளியில் போயிட்டு ஆடு வாங்கணும் அந்த இதெல்லாம் இல்லை எங்களுக்கே சொந்தமாக ஆடு இருக்குது எல்லாமே கடையெல்லாம் இருக்கிறதுனால நாங்களே வளர்த்து நாங்களே அதை கடையில் விற்றுருவோம் அதனால் வந்து எங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது மேலும் விவரங்கள் பெற எஸ் அனார்கனி அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஆறு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்